இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய விளக்கு பூஜையை பற்றிய சிறப்புகளை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதமே அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னும், இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகள் குறித்தும் நம்ம வீடியோ பதிவு பார்த்துக்கிட்டு வரோங்க. அந்த வகையில் நாளைய தினம் 17/7/2020 ஆடி வெள்ளி அன்று நாம் செய்ய வேண்டிய விளக்கு பூஜையை பற்றிய விரிவான தகவலை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும், அதனால் கடைசி வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பராசக்தி அப்படிங்கிறது ஒரே ரூபமாக இருக்கிற பார்வதி தேவி தாங்க. இந்த பார்வதி அம்மன் தான் 108 அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. இதில் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டும் வரோம். எல்லா அம்மனுக்கும் பார்த்திங்கன்னா மகாசக்தி பீடங்கள், உபயசக்தி பீடங்கள், இந்த மாதிரி மடங்கள்லாம் நிறையா இருந்து வழிபட்டுட்டும் வரும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு விதமான பூஜைகள், திருவிழாக்கள், ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று வருதுங்க. அதில் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் எந்த உருவமான அம்மனை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 108 அவதாரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் அரூபமாக இருக்கும் மகாலட்சுமி தாயாரை தான் நாம் வழிபாடு பண்ணணும். இவ்வாறாக நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வீட்டில் செல்வ நிலை உயரும், தனம் தானியம் செழிக்கும்னே சொல்லலாம், அனைத்து செல்வங்களுமே கிடைக்கும் அப்படின்னும் ஐதீகம் இருக்குங்க. அதனால் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டிலேயே மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபடுவது அப்படிங்கிற எளிமையான முறையை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு இந்த மூன்று கிழமைகளுமே ரொம்ப சிறப்பாக பார்க்கப்பட்டு அந்த கிழமைகளில் அனைத்திலும் வழிபாடு பண்ணலாம். இதில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பூஜை வழிபாட்டு முறை இருக்குங்க. அதில் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா அனைத்து சுபிக்ஷங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம். பொதுவாகவே வீட்டில் பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, சங்கு விளக்கு இது போன்று விருப்பப்பட்ட விளக்குகளை வைத்து தான் வழிபாடு பண்ணுவோம். அகல் விளக்கு என அவரவர் விருப்பத்திற்கேற்ப மூன்று திசைகளில் விளக்கேற்றிட்டு வருவோம். ஆனால் இந்த குத்து விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அனைத்து திசைகளிலும் ஒளிர செய்யும் ஒரு அற்புதமான விளக்குன்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 5 முக குத்து விளக்கு வச்சுருப்பாங்க, இன்னும் சிலர் 7 முக குத்து விளக்கு வச்சுருப்பாங்க. இதில் 5 முக குத்து விளக்கு ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்லலாம். இதில் எல்லா திசையும் நோக்கி இந்த குத்து விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றலாங்க. 8 திசைகளுக்கும் உரியவள் தான் இந்த பராசக்தி. அதனால தான் இது அஷ்டலட்சுமின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த மனசஞ்சலமும் இன்றி குத்து விளக்கை நாளைய தினம் ஏற்றலாம். அடுத்து இந்த விளக்கு பூஜை எப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து காமாட்சி விளக்கை நடுவில் வச்சு ரெண்டு பக்கம் குத்து விளக்கு ஏற்றுவாங்க, இன்னும் சிலர் ரெண்டு பக்கம் குத்து விளக்கு மட்டும் வைத்து இந்த பூஜையை செய்வாங்க. ஆனால் 2 குத்து விளக்கு வைத்து தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும், 1 குத்து விளக்கை வைத்து இந்த பூஜையை செய்யக்கூடாது. அடுத்து கொஞ்சம் திருநீர் எடுத்து தண்ணீரிலோ அல்லது ரோஸ் வாட்டரோ குழைத்து விளக்கு இருக்கு இல்லைங்களா மேலே அந்த எரியும் இல்லைங்களா அந்த பாகத்தை மட்டும் முட்டிட்டு மேலே உச்சியிலிருந்து உடம்பு பாகம் முழுவதுமே அதை நன்றாக பூசிக்கொள்ள வேண்டும். பிறகு சந்தன குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். இதில் நீங்கள் ஆப்ஷனே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு தாங்க ரொம்பவே உகந்தது. 4 கிழமையிலும் இவ்வாறாக நெய் விளக்கு ஏற்றி மகாலட்சுமியை வழிபட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் அது உங்களது குடும்பத்தை விட்டு விலகிவிடும், செல்வ கடாச்சம் சேரும்னே சொல்லலாம். அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுடைய வீட்டிற்கு வாசம் செய்வாள், அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தாங்க இந்த நெய் தீபம். அடுத்து நம்மளுடைய தரித்திர நிலை போகணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு 50 கிராம் நெய் வாங்கிட்டு வந்து நாளைய தினம் அந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கங்க. திரியை வந்து அதே மாதிரி ஒரே திரியாக போடாதீங்க, 2 திரியை நன்றாக திரித்து கொண்டு அதை 1 திரியாக போட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ஒரே திரியை அப்படியே விளக்கு ஏற்றக்கூடாது. அடுத்து நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இந்த மாதிரி இனிப்பு வகைகள் உங்களால் எதோ முடியுமோ அதை செஞ்சு தலவாழை இலை போட்டு அதை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அடுத்தது வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்படி பழம் வைக்கணும் விரும்புகிறவங்க 5 பழங்களை வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் மட்டும் போதும். அடுத்து முக்கியமாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து கொள்ளுங்கள். இல்லை எங்கள் வீட்டில் விநாயகர் சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலையை எடுத்து வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் போட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்து விளக்கு ஃபுல்லாக பூவை சுற்றுங்க. அந்த உடல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த உடல் பகுதி ஃபுல்லாக அழகாக பூவை சுற்றிட்டு மேலே கூர்பகுதியில் கொஞ்சமாக பூ வைங்க. இப்படி இந்த விளக்குக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு இந்த விளக்கை வந்து நம்ம 3 முறை அல்லது 7 முறை சுற்றி வரணுங்க. இடவசதி இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி வர்ற அளவுக்கு இடம் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் அதை வச்சுட்டு தொட்டு கும்பிட்டுக்குங்க. இந்த கிழக்கை கிழக்கு முகம் பார்த்து வைத்து அதற்கு வலப்புறத்தில் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த விளக்குகள்லாம் தீக்குச்சியால் நேரடியாக பற்ற வைக்காமல் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி கொண்டு அதன் உதவியோடு மற்ற தீபத்தை ஏற்ற வேண்டுங்க. இந்த பூஜையை நீங்கள் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளே செய்யணுங்க. அப்படியே அந்த டைமில் எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மாலை வேளையில் 7 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் இந்த பூஜையை செய்யலாம். அடுத்து பூக்களை அர்ச்சித்தவாறு அந்த விளக்கின் கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு பூவாக போட்டு அம்மனுடைய ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதாவது குரலை உயர்த்தியும் ஒருவர் தாழ்த்தியும் குரல் கொடுக்கக்கூடாது. ராஜயோகம் தரும் வழிபாடு அப்படிங்கிறனால ஒவ்வொரு மந்திரமாக உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அம்மனுடைய 108 ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய பெண்கள் வீட்லேயே வச்சுருப்பீங்க. அதை சொல்லி வர அந்த பூக்களை ஒவ்வொன்றா கொண்டு நீங்கள் அந்த விளக்குக்கு அர்ச்சனை பண்ண வேண்டும். கூடவே இன்னொரு விஷயமும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, ஜாக்கெட் பீட், வெத்தலை பாக்கு, கொஞ்சம் பூவை வச்சு பூஜைக்கு முன்னாடியே இந்த நெய்வேத்தியத்துக்கூடையே இந்த தட்டையும் 2-3 உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூரம், தீப தூபம், ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்த பிறகு அந்த தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அது பக்கத்தில் இருக்க சுமங்கலி பெண்கள் யாருக்காவது கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவ்வளவு தாங்க இந்த குத்து விளக்கு பூஜையை வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கணவனுடைய ஆயுள் பலம் கூடும் அப்படின்னே சொல்லலாம். உங்க குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே நோயற்ற வாழ்வு கிடைக்க இந்த குத்து விளக்கு பூஜை பெரிதும் உதவியாக இருக்குங்க. இந்த விளக்கு பூஜையை சாதாரணமா நினைக்காதீங்க, அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்குங்க. வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோவிலில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நீண்ட நேரமாக எரிந்ததால் அது அணையும் நிலையில் மிக குறைவான சுடருடன் எரிஞ்சிச்சுங்க. அவ்விளக்கில் இருந்த நெய்யை உண்பதற்காக ஒரு எலி தீபத்தை நோக்கி தாவியது. அப்போது எலி தன்னை அறியாமலேயே திரியை தூண்டிவிட்டது. இந்த எலிதான் அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தி மன்னனாக பிறந்திருக்குதுங்க. வாமன அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் திருபாதத்தால் மோட்சமும் அடைந்தது. தெரியாமல் திரியை தூண்டிவிட்டதற்கு ஒரு எலிக்கு ராஜயோகம் கிடைத்தது என்றால் நாம் இறைவனை எண்ணி ஏற்றும் விளக்கிற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அதிலும் 5 முக விளக்குகள் ஏன் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வாழும் உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. நம் உடலிலும் 5 பொறிகளால் தான் இயங்குகிறது. பெண்கள் வைத்திருக்க வேண்டிய நற்குணங்களும் 5 தான். இவ்வாறு 5 என்ற எண் நம் வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது. இதனை உணர்த்தும் விதமாக தான் குத்து விளக்கை 5 திரியுடன் ஏற்றும் வழக்கமும் ஏற்பட்டது. அதே போல திருவிளக்கு பூஜைக்கு பயன்படும் குத்து விளக்கின் மீது 8 இடங்களில் பொட்டு வைக்க வேண்டும் என்பது நியதி. இதற்கு காரணமும் ஒன்று இருக்குங்க. உச்சியில் ஒன்று, அதற்கு கீழ் சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூவரையும் குறிக்கும் பொருட்டு 3 பொட்டுக்கள். அதனை அடுத்து கைகளாக கருதி 2 மற்றும் திருவடிகளில் 1 என பொட்டு வைக்க வேண்டும். இதனால் விளக்கு பூஜை பரிபூரணமானதாக இருக்கும் என்பது ஐதீகம். அதே போல பூஜை செய்வதற்கு முன்பு அவ்விடத்தில் தலைவாழை இலையை விரித்து அதில் முனை முறியாத அரிசியை பரப்பி அதன் மீது விளக்கை வைத்து சந்தனம், குங்குமம், பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்பு துணை விளக்கினால் திரியை ஏற்ற வேண்டும். எச்சையிலை செய்யும் முன்பு விநாயகரை வழிபட வேண்டும் என்பதால் மஞ்சளில் சிறிய விநாயகரை பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து அவரையும் அலங்கரிக்க வேண்டும். நீங்கள் முதல்ல விளக்கு ஏற்றியதும் ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லி கொண்டு தான் நீங்கள் திரியை ஏற்ற வேண்டும். இதுதான் நீங்கள் முறையாக திருவிளக்கு பூஜை செய்யும் ஒரு ஐதீகமும் கூட. ஆடி வெள்ளிக்கிழமையில் இப்படி நம்ம விளக்கு பூஜை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். தொடர்ந்து விளக்கை ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள், கடன் பிரச்சனை, சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும். இந்து சமயத்தில் திருவிளக்கு வழிபாடு உன்னதமான இடத்தை பிடித்திருக்கிறதுனே சொல்லலாங்க. எல்லா இடங்களிலும் இருக்கும் இறைவனை நம் இல்லத்தில் எழுந்தருள செய்வதே விளக்கு வழிபாடாகும். ஆதியில் வேத ரிஷிகள் ஹோமம் வளர்த்து இறைவனை வழிபட்டனர். இந்த முறையே தற்போது தீப வழிபாடாக மாறியும் இருக்கிறது.
விளக்கு வழிபாடு அப்படிங்கிறது சுற்றுப்புறத்தில் இருக்கும் இருளை அகற்றுவதோடு நம் மனதின் இருளையும் அகற்றும். வீட்டின் வாசலை மொழுகி மாக்கோளம் இட்டு அதன் மத்தியில் விளக்கை ஏற்றி வைத்து பின் அதனை வீட்டு பூஜை அறையில் வைத்தால் அவ்விளக்குடன் மகாலட்சுமியும் நம் இல்லத்திற்கு வருவாள் என்பதும் ஐதீகம். தற்போது பெண்கள் குழுவாக சேர்ந்து கோவில்களில் விளக்கு வழிபாடு செய்வது பிரபலமடைந்தும் வருகிறது. இந்த விளக்கை வழிபட்டால் பல ஹோமங்களை நடத்துவதில் கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. அப்படி விளக்கு ஏற்றி வழிபடாதவர்கள் கூட ஏற்றும் விளக்கை அணைந்து விடாமல் பாதுகாப்பது அவங்களுக்கு புண்ணியத்தை தரும். பௌர்ணமி அமாவாசை நாட்களில் விளக்கு பூஜை செய்வது மிகுந்த நற்பலன்களை தரும். அதிலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில விளக்கு பூஜை செய்வது செல்வம் செழிக்கும், திருமண பாக்கியம் உண்டாகும், ஆயுள் பலம் கூடும், புத்திர தடை நீங்கும், கால்நடைகள் விருத்தியாகும், நோய்கள் அகலும், நற்பேறு கிட்டும், இந்த மாதிரியான அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும்னே சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விளக்கு பூஜை செய்ய தவறவிடாதீர்கள். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.